எல்லாரும் சொல்லிட்டோம் உன் மேல தப்பு இல்ல ஒரு பையன் மிஸ் நான் உன்னை சொல்ல வரேன் சார் நான் சொல்றதை கேளு என்னன்னா ஒரு பையன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தா நீ அவனை லவ் பண்ண பையனா இருந்தாலும் நீ அவனை தடுத்துட்ட சரியா தடுத்துட்டு இது மாதிரி வந்து லவ் பண்ண பையனா இருந்தாலும் தப்புடான்னு சொல்லி நீ தடுத்தது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் உன்னை அப்ரிசியேட் பண்ணி அவனை மறக்க வைக்கிறதுக்கு உனக்கு நாங்க ட்ரை பண்ணோம் சரியா அப்பவே வந்து அவன் கெட்டவன் மோசமானவன் தெரிஞ்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி இங்க எல்லாரும் இன்க்ளூடிங் உங்க அம்மாவா இருக்கட்டும் நம்ம சைடா இருக்கட்டும் இதுல என்னன்னா வந்து இந்த சைடு இம்ரானாவும் கூட இருக்கட்டும் இம்ரானும் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான் இது மாதிரி வந்து ஒரு அண்ணனா சரியா இத்தனை பேர் உனக்காக நான் பண்றான் அப்பவே அவன் அன்னைக்குதான் அவன் கெட்டவன் தெரிஞ்சு போச்சே நீ நல்லவன் தெரிஞ்சு போச்சே யாருக்கு நீ ப்ரூவ் பண்ணோம் நீ அவன் கிட்ட 6 மாசமா பேசி இருந்திருக்கிற 6 பேர் எதுக்கு பர்சனல் சார் சொல்லு 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 நாங்க யாராச்சும் உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டமா உங்க அம்மா கேட்டாங்களா அம்மா கேட்டாங்களா வெயிட் பண்ணுங்க அதான் கடைசி வரைக்குமே இப்ப வரைக்குமே அப்படி ஒண்ணு நடக்கலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அவன் சொல்லிட்டு போறான் எங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு எப்படி அவன் சொல்லுவான்னு கேக்குறேன் தெரியுமா இது வரைக்கும் அவங்க கிட்ட நானு அத்தனை தடவை அத பத்தி பேசினாலே வேற ஏதாவது பேசுறான் அத பத்தி பேசினாலே வேற ஏதாவது டாபிக் எடுக்கிறான் ஆமா எடுக்கிறான் சரி ஓகே இப்ப உனக்கு ப்ரூஃப் கலெக்ட் பண்ண வேண்டியான அவசியமே இல்லை யாருக்கு நீ உன்னை ப்ரூஃப் பண்ண போற எனக்கு இங்க பாருங்க சொல் அவன் அது எடுத்த அவன் அதை பேசினானா நான் எல்லாருக்குமே அதை ப்ரூஃப் பண்ணுவேன் யாருக்கு யாருக்கு நாங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேல தப்பு இல்லன்னு சொல்லியாச்சு அதையும் மீறி நீ யாருக்கு ப்ரூவ் பண்ற தப்பு இல்லன்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்றதை வச்சுதானே சொல்றீங்க நீ சொல்றத வச்சுலாம் கிடையாது அன்னைக்கு உங்க வீட்டுல பஞ்சாயத்து பண்ணும் போதே நீ எல்லாமே அவன் வந்து இல்லன்னு சொல்லிட்டான் சரியா அன்னைக்கு அவன் வீட்லயே வந்து நீங்க பேசுறத வச்சே தெரிஞ்சு போச்சு அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான் அவன் வாய திறக்க முடியலன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டோம் தெரிஞ்ச உடனே யூடியூப் ஃபீல்ட்லயே அது பரவ ஆரம்பிச்சிச்சு ரவி வந்து தப்பானவன் சமீபத்தோட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான்ற விஷயம் காட்டுத்தி மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே அவனை வந்து தப்பு தப்புன்னு சொல்லியிருந்தாங்க சொல்ல போனா அவன் கேரக்டரும் ஒரு மாதிரிதான்ற நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரவி மோசமானவன்றது தெரிஞ்சதாலதான் இப்ப அவன் நிலைமையில இருக்கான் பேசட்டும் ஆனா இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே அவன் வாயில இருந்து இல்லன்ற ஒரு வார்த்தை வருது அது எப்படி இல்லன்னு சொல்லுவான் எனக்கு என்னால இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எதுக்கு அவங்க கிட்ட நீ பேசுற இது உண்மையை வாங்கறதுக்காக பேசுற இதுவாது நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுறான்னு சொன்னா அவன் வந்து ஆமா நீ நான் கூட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன் நீ எனக்கு உண்மையாதான் இருந்திருக்க அப்படின்னு அவன் சொல்லுவானா அப்படி கிடையாது ஒரு ஒரு விஷயத்துமாதான் நம்ம வாங்க முடியும் எல்லாத்தையுமே இப்ப நான் அப்படி சொன்னதுனால அப்படி அவன் சொல்லிடுவானா அப்படின்ட்டு கிடையாது அப்படி பேச பேசதான் கொஞ்சம் என்ன சொல்ற பழைய மாதிரி இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையா பேசுவான் சரி ஓகே அவன் கடைசி வரைக்கும் உண்மையா சொல்லன்னு வச்சுப்பான் ஏன் இப்ப வந்து இரு இப்ப கடைசி வரைக்கும் அவன் உண்மையை ஒத்துக்கல தானே ஒத்துக்கவே இல்ல தானே இப்ப விஷ்ணு கூட உனக்கு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஆக போதுல அப்படி நீ உன்னை ப்ரூஃப் பண்ணோன்னு இருந்தா நீ இப்பவுமே சேட் பண்ணிருக்கணும் இப்ப வரைக்கும் நீ அவன் வாயில இருந்து வர வச்சிருக்கணும் எதுக்கு நீ அப்ப மட்டும் இப்போ நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணது வந்துட்டு அவனுமே இந்த விஷயம் எதுவுமே விஷ்ணுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது சரியா நான் எதுவும் சொல்லல அதெல்லாம் சொன்னா
அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. எனக்கு என்னன்னா இப்ப ஒருத்தர் வந்து உன்னை வந்து லவ் பண்றாருன்னு சொல்றாரு, அவருக்கு ஏதாச்சும் பாஸ் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாரா? அவருக்கு பாஸ்ட் இருக்குன்னா மீன்ஸ் எப்படின்னா அவரும் ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான் சொன்னாரு எனக்கு. அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு அவருக்கு தெரியுமா, லவ் பண்ணன்ட்டு தெரியாது, பட் க்ளோஸா இருந்திருக்கேன், ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அப்ப அவர்கிட்ட ஏன் சார் உண்மையை சொல்லல? லவ் பண்ண மீன்ஸ் அந்த இப்ப ஒருத்தர் இப்ப ஒரு பையன் உன்ன உண்மையில லவ் பண்றானா, அவர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்றது கேளுங்க, இது வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு பயங்கரமா கோவப்படுவார் விஷ்ணு பெரியா. இப்ப அவர் பயங்கரமா கோவப்படுறாரு, இது வந்து லைஃப் நான் சொல்றது கேளு, இது வந்து ஒரு லைஃப் நான் சொல்றது கேளு. இருங்க நான் சொல்லி சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, அவர் ரவின்ற ஒரு விஷயத்த கேட்டாலே இரிட்டேட் ஆகுறாரு சரியா. இப்ப நான் வந்துட்டு எப்படி இருந்தாலுமே நான் லவ் பண்ணா கேக்கல கேக்கல இப்ப கேக்குதா சொல்லு. இப்ப நான் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது இல்ல. நான் சொன்னா இப்ப இந்த மாதிரி அவங்க சுபிஹேவ் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம் யாராவது சொன்னா என்ன என்ன நினைப்பாரு, என்ன நினைப்பாரு? அதாவது லவ் பண்ற பையன் உன்ன உண்மையில லவ் பண்றானா, அவனுக்கு எல்லா உண்மையும் நீ சொல்லணும் சார். இப்ப நீ என்ன விஷ்ணு ஏமாத்திரியா, நீ எந்த பாசிட்டிவ் எனக்கு இல்லன்ற மாதிரி எந்த பாசிட்டிவ் இல்லன்னா நான் சொல்லல. இப்ப நீ என்ன சொன்ன, ரவி வந்து ரவி கூட நான் க்ளோஸ் ஆனேன் மட்டும் சொன்னே ஒழிய லவ் பண்றேன்னு சொல்லல அப்படின்னு சொன்ன. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீ அம்மாதான் சொன்னாங்க, அம்மிதான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இதனா ஏன்னா இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணாருன்னா சண்டையில ஏதாவது ஒண்ணு போய் சொல்ல நீதான் நான் அது சொன்னதே. அவர் லவ் பண்ணிருக்காரு உங்ககிட்ட ஜெனியூனா.